அனைவருக்கும் வணக்கம். என் ஊர் காரைக்குடி. குடி என் அமைப்பு பேர் வந்து இது இளையராஜா. என் பேர் அதாவது இது எனக்கு வந்து இது அதாவது எனக்கு வந்து ஏற்கனவே வந்து கண்டிப்பாக நாம் உழைச்சோம்னா நாம் வழிகளை தாங்கி கொண்டோம்னா நமக்கான வழி பிறக்கும் என்பதை நான் இந்த கடந்த 7 மாதமாக உங்களுடைய முழுமையான பயிற்சியின் மூலமாக நான் கண்டிப்பாக நான் உணர சார். நீங்கள் அடுத்த வருஷம் தூத்துக்குடியில் போடக்கூடிய மீட்டிங்கில் தெளிவாக நான் மற்றவர்களைப் போல ஒரு மேடை பேச்சாளராக கண்டிப்பாக பேசுவேன் சார். வாட் இஸ் சக்ஸஸ்ங்கிற என்னுடைய தியரி ஒன்றே ஒன்று தான், டு இன்ஸ்பயர் சம்மோன். அவ்வளோதான், நான் அதுவரை இன்ஸ்பயர் பண்ணுவேன். நம்பர் ஒன், கிளாரிட்டி இன் யுவர் கோல். முதல்ல தெளிவாக உன் கோல் எது, நீ மூலம் முடிவு பண்ணி தெளிவாக எது. அவர் பேசுனதை கேட்டதுக்கப்புறம் என்ன தோணுதுன்னா, நம்ம ஏன் தலைவன் பின்னாடி போகணும், நாம ஏன் தலைமைக்கு வரக்கூடாது, அதான் எனக்கு தெரிஞ்சது. தேங்க்யூ வெரி மச். சொல்லுவோம் லாஜிக்காரு, லாஜிக்காரு கிடையாது, கிரியேட்டிவா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மகிழ்ச்சி காரணம் வந்து சந்திரனா தான். ஆனால் முக்கிய நன்றி, நான் உங்களை தான் நன்றி சொல்ல. விடுதுகாலம் கிடைக்குங்கிற நான் எதிர்பார்க்கல, கிடைச்சிருக்கு. நான் இப்போ வந்து சந்தோஷத்தில் மிதந்துகிட்டு இருக்கேன். பேசுறதுக்கு காரணம் சந்தோஷ் சார் தான். அவருக்கு வந்து ஜாலியாக இருக்கேன் சார், அப்படியே சந்தோஷத்தில் மிதக்கிற மாதிரி இருக்கேன். சந்திரு சார் தான் எனக்கு அழகாக எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அவர் அநேக அனுபவத்தை பெற்ற சந்திர சார் எங்களுக்கு கொடுத்த அந்த என்கரேஜ், ஒரு குரு தன் மாணவனை எந்தளவு வழி நடத்தணுமோ அந்தளவுக்கு என்னை வழி நடத்தியவர் சந்திர சார். சார் வணக்கம், நான் இளையராஜா பேசுகிறேன் சார். நான் உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 7 மாத காலமாக பயிற்சியில் நான் ஈடுபட்டு வரேன் சார். நீங்கள் பிப்ரவரி 23/2/2020 அன்னைக்கு தூத்துக்குடியில் ஒரு மீட்டிங் போட்டிருந்தீங்க. அந்த மீட்டிங்கில் நானும் கலந்துக்கிட்டேன் சார். அப்போதைக்கு நீங்கள் பேசின அந்த ஒரு அன்பான வார்த்தைகள் மற்றும் நாம் ஒரு சரியான இலக்குகளை நோக்கி பயணிக்க வேண்டுமானால் நம்முடைய தெளிவு முதல்ல இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அந்த வார்த்தையும் ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தைகளுமா நீங்கள் சொல்லும் பொழுது எனக்குள்ள ஒரு மிகுந்த ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சு எனக்கு. நான் பிப்ரவரிக்கு முன்னாடியே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் உங்கள்கிட்ட பயிற்சிக்கு வந்துட்டேன். ஆனாலும் உங்களுடைய பயிற்சியை நான் சரிவர பண்ணலை சார். ஆனால் பிப்ரவரி 23க்கு அப்புறம் நான் கண்டிப்பாக நான் பயிற்சியை நான் ஒழுங்காக சரிவர செஞ்சுக்கிட்டு வந்ததுனால நான் ஸ்டாமரிங்கிலேருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத நான் ஆக்கப்பூர்வமாக உணர்றேன் சார். அதாவது அந்த பிப்ரவரி 23 அன்னைக்குன்னு நீங்கள் எல்லோரும் மேடையில் பேசலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டீங்க. அப்போதைக்கு ஃபஸ்ட்டு வழக்கறிஞர் ஐயா பேசுனாங்க. அவங்க பேசும் பொழுது நான் சந்திர சாரை
முதல் முதல்ல காண்டாக்ட் பண்ணும் பொழுது நான் எப்படி பேசினேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். முழுமையாக நான் சந்திர ஐயாவை நான் நம்புனேன். நம்புனதுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் இப்படி பேசுன்னு கூட என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நாம் உழைச்சோம்னா, நாம் வழிகளை தாங்கி கொண்டோம்னா நமக்கான வழி பிறக்கும் என்பதை நான் இந்த கடந்த 7 மாதமாக உங்களுடைய முழுமையான பயிற்சியின் மூலமாக நான் கண்டிப்பாக நான் உணரேன் சார். அன்னைக்கு நான் மேடையில் பேசும் பொழுது, அதாவது நீங்கள் வந்து மேடையில் வாங்க பேசுங்க அப்படின்னு கூப்பிட்டீங்க. கூப்பிட்றப்ப மனசு சொல்லுது எனக்கு கண்டிப்பாக நானும் மேடையில் ஏறணும், ஃபஸ்ட்டு ஏறணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு இருந்துச்சு. ஆனாலும் மனசு படபடன்னு சொல்லுது, பயம், காலும் கையும் இல்லை, ஜேரை விட்டு எந்திரிக்கவே இல்லை என்னால். அப்படியும் ஒரு எந்திரிச்சு மேடைக்கு வந்துட்டேன். சரி, நம்மளும் ஒரு சில வார்த்தைகள் வச்சும் பேசிடுவோம் அப்படின்னு மேடைக்கு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய ஊர், என்னுடைய பேரை சொல்கிறக்க கிட்டத்தட்ட ஒரு 25 நொடிகளாவதும் ஆகியிருக்கும். கண்டிப்பாக சார், நான் நீங்கள் அடுத்த வருஷம் தூத்துக்குடியில் போடக்கூடிய மீட்டிங்கில் தெளிவாக நான் மற்றவர்களைப் போல ஒரு மேடை பேச்சாளராக கண்டிப்பாக பேசுவேன் சார். நன்றி, வணக்கம் சார்.